ஹாய் கைஸ். ஸோ நமக்கு வந்து கேம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான டிஷர்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த டிஷர்ட்டுக்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த பிளாக் டிஷர்ட் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் பேக் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பிளாக் டிஷர்ட் வந்து என்றைக்கு ரிட்டன் பேக் ஆக போகுது, ஸோ எந்த மாதிரியான ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ மொத்த டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபார்ம் டேட்டோட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க ஈவெண்ட்ஸ் அப்டேட்டு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்கமிங்கில் வரப்போகிற அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட் ஈவெண்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து வெப்பன் ராயில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வெப்பன் ராயில் வந்து என்ன கன் ஸ்கின் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து அப்கமிங் வீடியோஸே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த கன்ஸ்கின் தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அந்த லக்கி ராயில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இங்கே வெப்பன் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐஸ் போனஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் வந்து அதாவது இந்த 2x ஸ்கோப்போட வந்து ஒரு கன்ஸ்கின் இருக்கும் பாருங்கள், அதாவது ஒரு கன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த கன்று தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெப்பன் ட்ரையலில் வந்து ஸ்கின்னாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பவர் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆமோ பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸில் இருக்குது. மூவ் அண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய லக்கி பார்த்தீங்கன்னா 99 இருந்தது. ஸோ ஒரே ஒரு ஸ்பின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கன் ஸ்கின் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த கன் ஸ்கின் வந்து நான் எடுத்ததுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ நம்மளோட லக்கி வந்து 99 இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும்ன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இதில் ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஸோ மற்றபடி வந்து லக்கிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து நான் எடுத்துருக்கவே மாட்டேன். ஸோ ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான கன் ஸ்கின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அடுத்து வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்படி என்ன ஈவெண்ட் இன்றைக்கி நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு பாருங்கள், அதாவது கோல்டு வாலெட் க்ளோவால்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டு மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மணி ஹேஸ்ட்டுக்கான பேக் பேக்கு, ஸோ அப்புறம் அந்த வெக்டாருக்கான அந்த ஸ்கின்னு, அப்புறம் அந்த க்ளோவாலு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீலோட் டார்கெட் டவுன் சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட்டோட ரூல்ஸில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டோடைய பீரியட் பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி 6th டிசம்பர்லேருந்து 12th டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ரிவார்டு வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ ரூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணியே வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து இதில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரீயாகவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வந்து நம்ம பண்ணோம். ஸோ ஸ்பின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டோரா பெட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் அந்த ரிவார்டு கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து ரிவார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ஆப்ஷனில் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்பின்னுக்கு வந்து டைமண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ரிவார்டு கிடச்ச உடனே வந்து அந்த ரைட் சைட்லேருந்து ஒரு ரிவார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்த ஸ்பின்னுக்கு வந்து 39 டைமண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அந்த கன் கிரியேட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெக்டானக்கான ஸ்கின் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்த ஸ்பின் வந்து ஸோ 59 டைமண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ரிவார்டு வந்து அதே மாதிரி ஆட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அடுத்தடுத்த ஸ்பின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்க கிடைக்க பார்த்தீங்கன்னா ஸோ ரிவார்டுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ போன ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேண்ட் ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க, மணி ஹேஸ்ட்டுக்கான அந்த பேண்ட் ஸ்கின்னு. ஸோ இப்போ அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெத் லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. இந்த ஸ்பின்ல வந்து நமக்கு வெக்டாருக்கான ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த வெக்டாருக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஒரு 99 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஒட்டேரா பெட்டுக்கான அந்த ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மணி ஹேஸ்ட்ல வந்து இருந்த அந்த ஒட்டேரா பெட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கான அந்த மணி ஹேஸ்ட் ஸ்கின் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மணி ஹேஸ்ட்டுக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் வரப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேக் பேக் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 99 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த க்ளோவாலுக்கான அந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலுக்கான அந்த ஸ்கின்னுமே வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இந்த க்ளோவால் தான் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலான ஒரு க்ளோவால்னே சொல்லலாம் அந்த மணி ஹேஸ்ட் ரிவார்ட்லேயே. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டை வந்து நம்ம ஒரு
ஸோ 800 diamonds மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ இந்த அதில் இருந்துக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒர்த்தான ஈவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அதில் எதனா ரிவார்டு பிடிச்சிருந்தது அப்படி அந்த ரிவார்டை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வந்து இதில் கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து எதனா ரிவார்டு கிடச்சிதுன்னா, ஸோ ரொம்பவே வந்து ஒரு லக்கான ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணி, ஸோ ரொம்பவே வந்து கம்மியான டைமண்ட்ஸுக்கு என்னென்ன ரிவார்டு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு, ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கம்மியான டைமண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டையும் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்த டைமண்ட்ஸை நம்ம ஸ்பின் பண்ணி, ஸோ அதிலேருந்து எல்லா ரிவார்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன ரிவார்டு வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோவாலுக்கான அந்த ஸ்கின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெப்பனில் வந்தனா, ஸோ இங்கே வந்து கிரினேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலில் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலுக்கான அந்த ஸ்கின்னு. ஸோ கோல்டு வாலெட்னு சொல்லிட்டு, ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோவாலுக்கான அந்த ஸ்கின் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதோ ஓல்டஸ்ட்டாக வந்துருந்த க்ளோவால் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவாலுக்கான இந்த ஸ்கின்னு மட்டும்தான் ஒர்த்தாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ரிவார்டு வந்து ஒர்த்தா இல்லை. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு, ஸோ இந்த அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட் வந்து எப்போ ரிட்டர்ன் ஆக போகுது, ஸோ கன்ஃபார்ம் டேட்டோட, ஸோ எந்த மாதிரி ஈவெண்ட்டில் அதை எடுக்கிறது எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த பிளாக் டிஷர்ட் வந்து எதுக்காக ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த விண்டர்லேண்டில் வந்து ஸோ ஒரு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அந்த விண்டர்லேண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து தான் வந்து வரப்போகுது. ஸோ அந்த பிளாக் டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து தான் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அது என்ன ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்கான கன்ஃபார்ம் டேட்டோட நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா விண்டர் விஷன்ற நேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன விண்டர்லேண்ட் அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு வந்துருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்டு வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த விண்டர்லேண்டரில் வந்திருந்த எல்லா ரிவார்டுமே வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த M1007 வந்து நமக்கு போன விண்டர்லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மூலமாக கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த M1007 கன் ஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டிஷர்ட்டு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து என்றைக்கு வரப்போகுது, ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸோ ஸ்பின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ எப்படிலாம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றியுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இந்த ஈவெண்ட்டோட டேட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 9th December December வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் இருக்குமா. ஸோ ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா விஷ் ஃபார் ஏ சான்ஸ் டு வின் அல்டிமேட் கிராண்ட் ப்ரைஸ் விண்டர்லேண்ட் 2020. ஸோ M1007 கன் ஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டர்ட்டல் நெக் டிஷர்ட் இருக்குது பாருங்கள், இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிராண்ட் ப்ரைஸாக வரப்போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ஒரு தடவை கிடச்சிதுன்னா, ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து கிடைக்காதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவார்டே வந்து அந்த ஈவெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸோ ஒரு கன்ஃபார்மான ஈவெண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ 9th December அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 100% வந்துடும். ஸோ அதில் வந்து நமக்கு பிளாக் டிஷர்ட் இந்த M1007 கன் ஸ்கின்னுமே வந்து சேர்த்தே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு ஈவெண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ வேறு லெவலான ஒரு ஈவெண்ட்டு. ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய ரிவார்டு எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸை பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் வந்துன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம எதிர முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் எவென். ஸோ வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.